ராமண முனிவர் அவர்கிட்ட போய் ஐடியா கேப்போம்டா. வாங்கடா சாமி. நீங்க எந்த ஊரு சாமி? யாதும் ஊரே யாவரும் கேளிர் சாமி. உங்க பேர் என்ன சாமி? ராமண முனிவர். எனக்கு நிறைய பேர் இருக்கு, ஆனா இப்ப லேட்டஸ்டா எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஹிப் ஹாப் சாமியார். ஆமாடா, இவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கு மனத்தில் உட்காந்து. மகனே, இதில் என்ன தப்பு இருக்கிறது? உலகம் முழுவதும் இன்டர்நெட் 3G 4G என்று குழந்தைகள் கூட மொபைல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன விதிவிலக்கா? சரி சாமி, வேலை வெட்டி ஒன்றும் இல்லை. அரசியல குதிக்கலாமா இல்ல கட்சி தனி கட்சி ஆரம்பிக்கலாமா சாமி? என் சீடர்கள் நிறைய பேர் எம்பி எம்எல்ஏன்னு உள்ளன, அவங்க கூட வேணா அவங்களை சேர்த்து விடுறேன். சாமி, அரசியல்னா என்ன சாமி? உனக்கு கூகுள்ல பார்த்து சொல்றேன். ஐயோ, இதுல வேற நெட் கிடைக்கல, இது லோக்கல் போனு. இப்ப பாரு, இன்டர்நேஷனல் நெட் போனை எடுக்கிறேன். இதுல இன்டர்நேஷனல் நெட்டு போட்டிருக்கனால நட்டு நல்லா கிடைக்கும் தம்பி, இது பார்த்து சொல்றேன். சாமி, அது நட்டு இல்ல நெட்டு. சாமிஜி, இங்கே இருக்கலாமா இல்ல துபாய்க்கு போய் போகலாமா? தொழிலாம் டல் அடிக்குது, ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்க. பசங்களா, அங்க என்ன கிண்டல்? கொரோனா காலத்துல பிளைட்டே ஓடல, இதுல நீ எப்படி துபாய்க்கு போவடா அம்பி? இதுல உனக்கு பெரிய கண்ட வேற இருக்குடா அம்பி. இல்ல எப்படி சாமி, நல்ல தலைவர்கள் ஆறது. மக்களுக்கு சேவை செய்வனே நல்ல தலைவன். மக்கள்கிட்ட புடுங்கி புடுக்கி புடுங்கி புடுங்கி எடுக்கணும்னு நினைக்கிறவனே கெட்ட தலைவனாவான். நல்ல தலைவர்கள் யாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது சாமி? நல்ல தலைவர் பற்றி ஒன்று கேட்டால கூகுளில் படித்த ஒரு கதையை உனக்கு சொல்கிறேன். ஒரு முறை ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஒரு கோழியை நாடாளுமன்றத்துக்குள் கொண்டு வந்து அதன் இறகுகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி கீழே போட்டார். கோழி கத்தியது, வழியில் துடிதுடித்தது, மேலும் அதன் இறகுகளை பிடுங்கிய பின் கீழே எரிந்து விட்டார். பின்பு அதன் முன்னால் சிறிது தானியத்தை தூவினார். அந்த கோழி அதை தின்று கொண்டு மெதுவாக நகர்ந்து வந்தது. அப்போது மேலும் சிறிது தானியத்தை தூவினார். தனது காலடி வரை தூவினார். அதை பொறுக்கியபடி அந்த கோழி கடைசியில் அவர் காலடியில் வந்து நின்றது. அப்போது ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் கூறினார், இதுதான் அரசியல். மக்களை எவ்வளவு வேணும்னாலும் கசக்கி புழிந்து எடுத்து விட்டு சிறிது தானியம் போல் ஏதாவது ஒரு பொருளை இலவசமாக கொடுத்து விட்டால் நம் காலடியில் வந்து கிடப்பார்கள், இதுதான் அரசியல். மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அவர்களின் சிறகுகள் பிடுங்கி எறியப்படும். தன் நலன் மறந்து பிறர் சேவை செய்யும் நல்ல தலைவர்களாக நாம் உருவாக வேண்டும். பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். நினைத்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவான். உன் ரத்தம் என் ரத்தம்